இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளியும் அதே மாதிரியே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதையும் ஆட் பண்ணிடுங்க அதில். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைகோசையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டால் போதும், நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் விட்டாச்சு, நமக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேலம் வாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.